வணக்கம் வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய டாப் டென் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியா வந்து நைன்த் பொசிஷனில் இருக்குது இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் பிரகாரம் கடந்த இருபத்தஞ்சி வருஷங்களோட டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா போன லாஸ்ட் இயர்ஸாக இந்தியாவோட எக்ஸ்போர்ட் நல்ல விதமாக இருக்கனால இந்த நைன்த் பொசிஷனில் வந்திருக்கு அண்ட் யூரோப்பியன் யூனியன் யூஎஸ் பிரேசில் சைனா மாதிரியான கண்ட்ரீஸ் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது அண்ட் இந்தியாவிலேருந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயும் போன ஃபினான்ஷியில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எதுவும் பார்த்திங்கன்னா ரைஸ் காட்டன் சோயாபீன்ஸ் அண்ட் மீட் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண தான் சிஷனில் நாம் வந்திருக்கோம் அண்ட் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸில் இந்தியா வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு இந்தியாவிலேருந்து மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு அடுத்து தாய்லாந்து வந்து இருபது பர்சன்டேஜ்லேயும் வியட்நாம் வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ்லேயும் டாப் லெவலில் இருக்காங்க தென் காட்டன் எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்குது இந்தியாவோட எக்ஸ்போர்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வேர்ல்டு காட்டன் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவோட பங்களிப்பு இருக்குது அண்ட் சோயாபீன்ஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து நைன்த் பொசிஷனில் இருக்குது அண்ட் மீட் எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து எயிட் பொசிஷனில் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாங்கிற ஸ்டேட் வந்து போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு கோடி அளவுக்கு அக்ரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க